கேஸ் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, அது ஒரு ஆறு, அந்த ஆத்தங்கரையில போயிட்டு மீன் பிடிச்சி நாங்க வந்து சமைக்க போறோம். அதுக்கு நாங்க குடும்பம் குட்டியோட கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். எப்படி அதுதான் இன்னைக்கு விளாகு. இன்று அபியும் நானும் விளாக்கில் வர இருப்பது. ஜாலியா போறோம், மீனை பிடிக்கிறோம், சமைக்கிறோம். அடுத்த சாட்டு ஆத்தங்கரை ஓரத்துல தான். நாங்க போற இடம் வந்து செம்மையா இருக்குமாமா, அங்க மீனெல்லாம் இருக்குமாமா. அந்த மீனெல்லாம் பிடிச்சி இன்னைக்கு டயட்டை கலைச்சு, மீன் பொரியல், மீன் வறுவல், மீன் செட்டிநாட்டு குழம்பு, மீன் திருப்பூர் குழம்பு, மீன் பல பல வகையான குழம்புகள் செய்யலாம் இருக்காங்க. அதெல்லாம் பாருங்க, நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். குடும்பமா சேர்ந்து ஒரு மீன் குடும்பத்தையே கொள்ள போறோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, எங்க அண்ணனை வந்து பிக்கப் பண்ண போறோம். ஏன்னா அவருக்குதான் அந்த ஆத்தங்கரை எங்க இருக்குன்னு தெரியும். கரெக்ட் தானே அபி? கரெக்ட் தான். இப்போ இங்கே வந்து எங்கள் அண்ணாவோட மொபைல் கடையில் அவனை பிக்கப் பண்ணிட்டு, இது வரைக்கும் தான் நான் ஓட்டுவேன், இதுக்கப்புறம் அவர் தான் வண்டி ஓட்டுவார். ஏன்னா அவர் மிகப்பெரிய என்னை விட ஆகச்சிறந்த ஒரு டிரைவர். அவர் நான் விண்டீசருக்கும் பால் வாக்கருக்கும் வண்டி ஓட்ட சொல்லி கொடுத்தேன், அது இன்னொரு விஷயம். இருந்தால் எனக்கு வண்டி ஓட்ட சொல்லி கொடுத்தது அவர் தான். அவ்வளோதான் வந்தாச்சு நம்ம கடைக்கு. எங்கள் அண்ணன் கட்டை காலர் வருகிறார். அவர் தான் நாங்கள் பிக்கப் பண்ண போறோம். அவரை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சுத்தி எடுத்துல நீ. நான் காரை நிறுத்தியதில் அவர் தப்பு கண்டுபிடித்து விட்டார். மீன் பிடிக்க தேவையான சாதனங்கள் அனைத்தும் இருக்கும் இடம் ஒரே இடம், SAR அண்ட் மொபைல். வந்து எவ்வளவு வாங்கின? 1400 ரூபாய்க்கு தேவையில்லாமல் இதை வாங்கி வச்சுருக்காரு. ஒரு மூங்கில் கம்பில் நைலான் நூலாக கட்டி மீன் பிடிக்கிறத விட்டுட்டு, சரி பரவாயில்ல, நம்ம இதே வச்சு தான் நீ மீன் பிடிக்க போகிறோம். அப்படி போன ரெடி ஆகிடுவோம். ரெடி வண்டியா? மீன் பிடிக்கிற நம்ம குச்சி இதில் போயிட்டு நம்ம மீன் பிடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நானும் அப்படியும் சந்தோஷமாக இருக்க போகிறோம் மீன் பிடிச்சி. இந்த இது பார்த்தீங்களா, இதில் தான் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், நிறைய மாட்டி வைப்போம். ஓகேவா? நீங்கள் பாருங்கள், நான் பிடிக்கிற மீன் கிலோ கணக்கில் மீன் பிடிக்கிறோம், சமைக்கிறோம். அவ்வளோதான், கரெக்டாண்டா? அது கரெக்டானே இருக்கும். தண்ணியே இருக்கான்னு தெரியல ஃபஸ்ட் ஆற்றுல. இவர் வந்து கிலோ கணக்கில் பிடிப்பாராமா? என்னமோ போறோம், போற போக்குல மீன் இருக்கா தண்ணி இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. போன மச்சான் திரும்பி வந்தா பூமணத்தோடன்னு வர வேண்டியதுதான். கோமணத்தோட தான் சொல்லணும். சொல்லி காடி எடுத்தாச்சு, டிரைவர் எல்லாம் ஏறுங்க. நான் இவன் மடியில தான் உட்கார போறேன், எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பின்னாடியா? ஓகே. போற வழியில ஏதோ ஒரு தீ மூட்டமா தெரியுது, பயங்கரமா போக போயிட்டு இருக்கு. என்னன்னு தெரியல. தெரியுதா? புகை தெரியுது, புகை தெரியுதா? ஏதோ கம்பெனி எரிஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, என்னடா இப்படி எரியுது? என்ன எரியுதுன்னே தெரியலப்பா, ஆனா எரியுதப்பா. எல்லாம் ஓடுறாங்க. ஆமா, ஏதோ வீடு பத்தி எரியுதுங்க. அந்த கம்பெனி தான் தீ பிடிச்சிருச்சு. அந்த கம்பெனி தீ பிடிச்சிருச்சு. அங்க பாரு ஆளுங்க ஓடுறதே.
அவரு பெரிய தீயணைப்பு வீரர், அணைக்கு போய்கிட்டு இருக்காரு. ஒருத்தருங்க ஓடுறாரு, மணி இல்ல இருக்கிற சாமான்களை கம்பெனி பேர்லாம் தெரியல. போலாமா? நம்ம எதுவும் பண்ண முடியாதுங்க. பயங்கரமா எரியுது கைஸ், நல்ல எரியுது. தீயணைப்பு வீரர்கள் வந்து தீ அணைச்சிருவாங்க நினைக்கிறேன். ஓகே லெட்ஸ் கோ. அதுதான் கைஸ், நம்ம வந்து பக்கத்துல வந்துட்டோம். இதுதான் அந்த இடம், அதாவது மயில் ரங்கம்மா இது பேரு. அமராவதி ஆறு பாரு, ஏ இதைய வாரி, இதுதான் அமராவதி ஆறு. தண்ணி ஓடுதுடா எப்பா, இங்க அண்ணா பிடிக்க போறோம் நம்ம மீன். காரை இங்க கீழே இறக்கலாமா? காரை ஆண்டா வயிறுக்காண்டா, பயந்துனே வந்தேன் தண்ணி இருக்குமா இருக்காதான்னு. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல தான் மீன் பிடிச்சி இங்கே தான் சமைக்க போகிறோம். ஸோ வாங்க கைஸ், போய் நம்ம இப்போ மீனை பிடிக்கலாம். ஓகே, பயங்கரமான தண்ணி இருக்குங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம், மீன் பிடிக்க போகிறோம். இல்லை அங்கே போகிறோம், இவன் ஒருத்தன் விளாகுன்னு சொல்லிட்டு ஒன்றும் பேச முடியல. மீனும் இல்லை ஒரு குண்டே இல்லை, ஒரு வழியாக நாங்கள் இந்த பக்கம் வந்துட்டோம்ப்பா. ஓ இங்க குட்டையில் மீன் இருக்காம் பட்டோ. இந்த இடத்துல மீன் இருக்க வாய்ப்பு இருக்கு. வாங்க வாங்க உள்ள வாங்க. இவ்வளோ தூரம் எப்படி வந்துருக்கு? யார் சொன்னா கைஸ், காலையில் தான் ஒரு பாடி பிடிச்சோம்மா இந்த தண்ணியில். சொன்னீங்களா அந்த பாடியை நம்ம இன்னைக்கு தூண்டில் போட்டு எடுக்க போறோம். அங்கே போடுவாங்க காங்கேயமா, அதை தான் தாண்டி வந்துட்டோம்ல. ஓகே கைஸ், இந்த இடமே பார்க்க அற்புதமாக இருக்குது, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆ இல்லைண்ணா, தப்பிக்கிற அளவுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியே அப்படி இப்படி அடிச்சு வேணா தலையில் டைவ் அடிப்பேன், முழுகிடுவேன். இந்த இடத்துல நம்ம மீன் பிடிக்க போறோம். மீன் இங்கே தான் வேலை வந்தது. சரி ஏதாவது சொல்றா கேமரா பார்த்து, கேமராவை பார்த்து ஃபக் யூ. அதாவது கைஸ் இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து மீன் பிடிக்க போறோம், இதுதான் நம்ம மீன் பிடிக்கிற ஏரியா. இங்கே மீனுக்கு இருந்தால் தான் அதை எடுத்து நம்ம பொறிச்சு சாப்பிட முடியும். இங்கே மீன் இல்லைன்னா நாம் திரும்ப வீட்டுக்கே போக வேண்டியதான். பாருங்க நுரையெல்லாம் வருது. அம்மா பாட்டியெல்லாம் இப்போ தான் வராங்க, ரொம்ப லேட். ஓ மீனை கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன செய்ய சிந்தரவா? அக்கா மீனை கண்டுபிடிச்சிட்டாங்க. எனக்கு கண்ணீது பாரு, இங்கே இந்த மீன்ல தான் இந்த இங்க கொஞ்சம் மீன் இருக்கு. ஆனா நம்மளை பார்த்தா பயந்து போயிடுமே.
இந்தா கைஸ், இந்த இடத்துல ஒரு மீன் கூட எங்களுக்கு கிடைக்கல, ஒரே கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, நம்ம வேறு ஒன்று போகலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா அந்த கரைக்கு போக போகிறோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னொரு பக்கம் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டை ரெடி பண்ணிக்கிட்டுருக்கேன். ஆற்றோட அடுத்த பக்கம் நாங்கள் வந்துருக்கோங்க. எங்கேயாச்சும் மீன் பிடிக்க முடியுதா இல்லை நம்ம சோக்கர் தானா என்னங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம். நிழல் மேல நடக்கலன்னா உள்ள போயிரும். அவர் பிடிக்கல மச்சான், அடிக்கிற தண்ணி கடி. எங்க பாத்தீங்கன்னா காத்தாடியெல்லாம் இருக்கு. தூரமாக போ லேட்டாக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து வேகமாக ஸ்பீடாக அவன் எடிட் பண்ணிடுவாங்க. அக்கா அம்மா எல்லாம் முன்னாடியே போயிட்டாங்க. ஓடுற தண்ணியில் மீன் இருக்காதா? இப்போ கடல்லாம் எப்படி இருக்கு? நம்ம கூட காண வர்றவங்க யார் வந்திருக்காங்க அப்படின்னா ஃப்ராங்கும் மகிழண்ணாவும் வராங்க. காத்தடிக்கிறனால கேமரா ஆடுது, எனக்கு கை நடுங்கிற பிரச்சனை எல்லாம் இல்லை, காற்று தான் அடிக்குது. ஃபர்ஸ்ட்னாலாம் வந்தியடா மீன் பாலைவனத்துக்கு எதுக்குடா நீ? இப்போ பாலைவனத்துக்கு எதுக்குடா மீன் பிடிக்க வந்தேன்? கைஸ் பாலைவனத்துலயும் இவன் மீன் பிடிப்பான் பாத்துக்கு. சாதாரண ஆள் இல்ல, சாதாரண ஆள் இல்ல, இவன் பெரிய சைக்கோ. இவங்களும் எக்யூப்மெண்ட்ஸோட வந்திருக்காங்க. நம்ம சாப்பிடுவோம். இவங்க கையில் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. சோழ தேசத்தை நோக்கி நாம பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். சோழ தேசம் எப்படி இருக்கு? மீனும் இல்லை, ஒரு குண்டையும் இல்லைங்க. இடம் நல்லா இருக்கு. ஆனா இதுக்காக நீங்க வந்து எடுத்துட்டு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் என்ன அதை சொல்லுங்க சார். இதுக்கு நீங்க மிளகாத்தூள் சட்டியெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்களே, மீனை பிடிச்சி வறுக்கலாம் அப்படின்னு. தோல்வியை கண்டு நம்ம விட்டு கொடுத்துட கூடாது. இந்த வாரம் இங்க மீன் கிடைக்கல, அடுத்த வாரம் ஆத்தங்கரை ஓரம் போறோம், செவ்வாய் கிரகத்துக்கு போறோம், அங்கேயும் மீன் கிடைக்காட்டி மீனை வாங்கி பையில வச்சுக்கிட்டு போறோம். அதான் நினைச்சேன், பெஸா மீனை வாங்கி பையில வச்சுட்டு வந்துடலாம். பல மணி நேரம் ஆராய்ச்சி கொடுப்பேங்க, இங்க வந்து எங்களுக்கு மீன் கிடைக்கிறாரு. ஆனா இருந்தாலும் நாங்க உங்களுக்கு சாப்பிட்டு காட்ட போறோம். மருதாப நிலையில் பையன் இப்பதான் கண்டுபிடிச்சானா? என்ன சாப்பாடு ப்ரோ? சாப்பாடு இருக்கு, சிக்கன் கிரேவி, அதை நாங்க எடுக்கல. எதுல சாப்பிடுறது?
தட்டுல போட்டு எல்லாம் சாப்பிடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அண்ணாங்கள போட்டுக்கலாம். ஓகே போடுங்க. கம் ஆன் கைஸ், நீங்க எல்லாம் கூட்டாந்து வர மாதிரி சாப்பிடுங்க. அப்படியே தண்ணி எடு, தண்ணி எடு, தண்ணி எடு. கையில வைக்க போது வா, கைகளை அல்ல கழுவாதீங்க, அது பீ தண்ணி. கைஸ் எங்களுக்கு மீன் கிடைக்கல, ஆனா சாப்பாடு மட்டும் கிடைச்சது. சாப்பாடு எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் மிக்ஸ் பண்ணுறேன். ராஜ்கிரண் ரேங்க் ஓனா இன்னைக்கு. ₹1,000 மீன்களை கண்டு பயந்து ஓடும். Okay.
தனியா சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அது தனியா சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். உண்மையிலுமே அடுப்புல வச்சா ரசம் அடுப்புல வைக்காம பச்சை புளி இன்னும் வேற வேற தரம் கொடுப்போம். என்ன பின்னாடி போங்க கடைசி வரைக்கும் ஒரு மீன் கூட சிக்கல. வாய மூடிட்டுருன்னு சொன்னீங்க. சரி, கடைசி வரைக்கும் ஒரு மீன் கிடைக்கல. அதனால நாங்க வந்து கிடைச்ச சாப்பாடு சாப்பிட்டுட்டு இங்கே நாங்கள் கிளம்பிட்டோம். இத்துடன் இந்த விழாவுக்கு முடிவடைகிறது.